குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று இரண்டாவது நாளாக பத்ம விருதுகளை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் 119 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் 10 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும் 102 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தன. பிரபல சிற்பி சுதர்சன் சாஹுவுக்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த மறைந்த 5 ரூபாய் டாக்டர் என்று அழைக்கப்பட்ட திருவேங்கடத்தின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி சரஸ்வதி குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதை பெற்றுக் கொண்டார். முன்னாள் மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் கேசுபாய் பட்டேல், அசாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய், முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோருக்கு மறைவுக்கு பின் இந்த விருது வழங்கப்பட்டது. அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த பட்டிமன்ற நடுவரும் தமிழறிஞருமான சாலமன் பாப்பையாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சமூக சேவகர் லக்ஷ்மி பருவா, நாட்டுப்புற இசைக்கலைஞர் கோபிராம் பர்கயான், விளையாட்டு வீராங்கனை அனிதா, கர்நாடக இசைக்கலைஞர் பாம்பே ஜெயஸ்ரீ உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. கோவா மாநில முன்னாள் ஆளுநர் மிருதுலா சின்ஹாவுக்கு மறைவுக்கு பின்னர் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. விருது வழங்கும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனா்.